250க்கும் மேற்பட்ட குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் உள்ள சூழ்நிலையில் அந்த கட்டிடத்தின் தரம் மற்றும் அவர்களுக்கு தேவையான வசதிகள் என்ன என்று குறித்த கள ஆய்வில் ஈடுபட்டுள்ளோம். தற்போது அறிவொளி நகர் பகுதியில் நாம் இருக்கிறோம். இந்த இடம் 2014 பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. 250 குடும்பங்களுக்கு மேல் உள்ள இப்பகுதியில் தற்போது பராமரிப்பு குறைந்ததன் காரணமாக சுவர்களில் மழைநீர் தேங்கி நின்றும் அதேபோல் வீட்டிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சுவர்களில் படிந்தும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சேதத்தை தவிர்க்கும் வகையில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் அவ்வப்போது அதனை பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வருகிறது. அது மட்டுமல்லாது 50க்கும் மேற்பட்ட வீடுகள் இன்னும் பயனாளிகளுக்கு ஒதுக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக பல்லடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள குடிமக்கள் இங்கு வந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் இதையும் கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் தொடர் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். தற்போது அறிவொளி நகர் பகுதியில் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன, அவர்களுக்கு தேவையான வசதிகள் என்ன என்பது குறித்து அப்பகுதி மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ அறிவொளி நகர் பகுதியில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, உங்களோட கோரிக்கைகள் என்ன? நம்ம பேர் ராஜசேகருங்க. நாங்கள் வந்து இப்போ டவுனில் வந்து திருப்பூர் சிட்டிக்குள்ளே வந்துங்க, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்துகிட்டு வந்துருக்கோம். அதில் வந்து எங்கள் பகுதி வந்துங்க சுகுமார் நகர். அதே போன்ற இப்போ இன்றைக்கி கட்டியிருக்கிற கலெக்டர் அலுவலகம் இருக்குங்களா, அந்த இடம் வந்து பூம்பகார் நகருக்கு ஒதுக்கப்படும். அவங்க தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த இரண்டு இடத்தையும் காலி பண்ணிங்க. கிட்டத்தட்ட 250 குடும்பங்களை வந்து 2013-14 வந்து ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி அவங்களுக்கு வந்து இங்கே வீடு ஒதுக்கீடு செஞ்சாங்க. 2014-15 கிளியரன்ஸ் ஆகி 15 வந்து எங்களுக்கு வீடு ஒதுக்கீடு கொடுத்தாங்க. 15 நாங்கள் இங்கே குடி வந்தோம். குடி வரும்போது 256 குடும்பத்துக்கு ஒதுக்கீடு செஞ்ச காரணத்தினால இங்கே வரும்போது எங்களுக்குன்னு வந்து இந்த வீடுகள் வந்து அன்றைக்கு சூழ்நிலைக்கு பார்க்கும்போது கலர் நல்லா இருந்தது, வீடு நல்லா இருந்தது. ஆனால் அந்த வீடு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது தான் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், வீட்டினுடைய தரம் சிமெண்ட்டு தரம் வந்து சரியில்லை. அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் பெட்டிஷன் போட்டோம். பெட்டிஷன் போட்டு மாவட்ட தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் பல பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த பெட்டிஷன் அடிப்படையில் வந்து 4 ஆண்டு கழித்து இந்த பராமரிப்பு பணிகளுக்காக இங்கே வேலைக்கு கொடுத்தாங்க. அந்த வேலைக்காரன் இங்கேருந்து புதுசாக யாரும் ஆள் இல்லைங்கனால எங்கள் கையில் ஒப்படைச்சி நீங்கள் செஞ்சு கொடுங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். திரும்ப அன்றைக்கி பல வீடுகள் டேமேஜ் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியல, ஏன்னா அவங்களுக்கு அந்த நிதி ஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப நாங்கள் அதை விட்டுட்டோம். விட்டுட்டுங்க இன்றைக்கி 7 வருஷம் ஆச்சுங்க. நாங்கள் இங்கே குடி வந்து 256 குடும்பம் ஃபஸ்ட் இங்கே இருந்திருக்கோம். இதுக்கு வந்து எங்களுக்கு வீடு கொடுக்கும்போது வந்துங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 50,000 லிட்டர் குடிநீர், அத்திக்கழிவு குடிநீருங்க எங்களுக்கு, வேறு எந்த தண்ணி இல்லைங்க. அதே மாதிரி எங்களுக்கு ரெக்கார்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் 70 லட்சம் ரூபா நாங்கள் டெபாசிட் கட்டியிருக்காங்க. இந்த மக்களுக்கு 256 குடும்பங்களுக்காக பணம் கட்டியிருக்காங்க.